அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, கண் திருஷ்டி விலக அமாவாசை திதியில் திருஷ்டி கழிக்கும் முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். குடும்பத்தில் இருக்கும் கண் திருஷ்டி நீங்க வேண்டும் என்றால் மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் கட்டாயம் நம்முடைய வீட்டில் இருப்பவர்களுக்கு திருஷ்டி கழித்தே ஆக வேண்டும். அமாவாசை திதியில் திருஷ்டி சுற்றி போடும்போது நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் கண் திருஷ்டியானது விலகி குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கும் என்பது நம்முடைய முன்னோர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. அதைத்தான் இன்றைய நாள் வரை நாம் பின்பற்றியும் வருகிறோம். அந்த வகையில் இந்த மாசி மாதத்தில் அமாவாசை திதியானது எந்த நேரத்தில் பிறக்கிறது என்பதை பற்றிய ஆன்மீகம் சார்ந்த தகவலையும், அமாவாசை நாளில் இருப்பவர்களுக்கு திருஷ்டி கழிக்கக்கூடிய ஒரு சுலபமான முறையை பற்றியும் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். 9/3/2024 சனிக்கிழமை மாலை 6:09 அமாவாசை திதியானது பிறக்கிறது. 10/3/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:40 வரை இந்த அமாவாசை திதியானது இருக்கிறது. சனிக்கிழமை சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அமாவாசை திதி பிறக்க இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை காலையில்தான் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை செய்ய வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை காலை சூரிய உதயத்தின் போதே முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணங்களை முடித்துவிடுங்கள். மதியம் 12 மேல் வழக்கம் போல் முன்னோர்களுக்கு இலை போட்டு வழிபாட்டை மேற்கொள்ளலாம். மறக்காமல் காகத்திற்கு உணவு வைத்துவிட்டு சாப்பிடுங்கள். கண் திருஷ்டி நீங்க திருஷ்டி சுத்தி போட வேண்டும் என்று நினைப்பவர்கள் சனிக்கிழமை இரவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சனிக்கிழமை இரவு இந்த பரிகாரத்தை தவற விட்டீர்கள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த திருஷ்டி சுற்றும் பரிகாரத்தை செய்தால் தவறு கிடையாது. ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கோங்க, கருப்பு புள்ளிலாம் இருக்கக்கூடாது. மஞ்சள் நிறத்தில் இருக்கும் எலுமிச்சை பழத்தை எடுத்து அதை 4 நறுக்கி கொள்ள வேண்டும். 4 பாகங்களும் தனித்தனியாக ஆகக்கூடாது, அடிபாகம் ஒட்டி இருக்க வேண்டும். எலுமிச்சை பழத்தை 4 பாகங்களாக நறுக்கி ஒரே பழமாக கையில் வைத்து கொள்ளுங்கள். கல்லுப்பு கொஞ்சம், சிகப்பு நிற குங்குமம் 1 கடுகு, கூடவே 3 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகாயை எலுமிச்சை பழத்துக்குள்ளே செட் பண்ண முடியாது, அதனால் எலுமிச்சம் பழம் கூட கையில் வச்சுக்கோங்க. இந்த எலுமிச்சம் பழம் அதற்குள்ளே இருக்கும் கொஞ்சமாக கல்லுப்பு, கடுகு, குங்குமம் இந்த 3 அந்த எலுமிச்சம் பழத்துக்குள்ளே சேர்த்துக்கங்க. வரமிளகாயை தனியாக அப்படியே எலுமிச்சம் பழத்தோட கையில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு சின்ன கிண்ணத்துக்குள்ளே வச்சு கூட திருஷ்டி சுற்றி போடலாம், தவறு கிடையாது. இல்லை உங்களுக்கு கையிலே வச்சு சுத்த முடியும்னா கையிலேயே சுத்தலாம். வீட்டில் இருப்பவங்களையே யார் பெரியவங்களோ அவங்க தான் வந்து இதை செய்யணும். மற்ற எல்லாரையும் கிழக்கு திசை பார்த்தவாறு அமர வச்சுக்கோங்க. மூத்த பெண்மணி தான் அனைவருக்கும், மூத்த பெண்மணியோ அல்லது ஆண்மகனோ யாரோ, ஆனால் குடும்பத்தில் இருக்க மூத்தவங்க அனைவரையும் உட்கார வச்சு திருஷ்டி சுற்றி அதை கையில் வச்சு 3 வலதுலேருந்து இடம், அதே மாதிரி திரும்பவும் 3 இடதுலேருந்து வலம், மறுபடியும் மேலிருந்து கீழ் 3 அதை சுற்றி கையில் வச்சுக்கோங்க. அப்படியே ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. இதை சுற்றிட்டு அதை அகல் விளக்கு மேலே வச்சுக்கோங்க. அல்லது கொட்டாங்கச்சி இருந்தாலும் அந்த கொட்டாங்கச்சிக்குள்ளே நம்ம சுத்தின பொருட்கள் எல்லாத்தையும் அது உள்ளேயே போட்டு வச்சுக்கலாம். இதை என்ன பண்ணுங்கள், சுற்றி முடிச்சுட்டு நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் கொண்டு போய் வச்சு அது மேலே ஒரு கற்பூரத்தை வச்சு அப்படியே கொளுத்தி விட்டுருங்க. எரிஞ்ச சாம்பலை அப்படியேவும் விட்டுறலாம், அப்படி இல்லைனா ஒரு பேப்பரில் மடித்து குப்பையில் போட்டுடலாம். நீங்கள் வந்து ஒரு தெரு மாதிரி இருந்தால் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது போகிற வரவங்க பார்க்கும்போது அந்த திருஷ்டி கழிஞ்சிரும். இல்லை நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அதை ஒரு பேப்பரில் மடித்து எங்கேயாவது குப்பைகள் போடும் இடத்துல, இல்லை யார் கால் படாத இடத்துலையும் தூக்கி போட்டுடலாம். நீங்கள் இந்த முறைப்படி அமாவாசை தினத்தில் திருஷ்டி கழித்தா ரொம்ப நல்லது. பூசணிக்காய் இருந்து வாங்கி உடைக்க முடிஞ்சாலும் உடச்சி வைக்கலாம். ஆனால் இந்த முறையில் நீங்கள் திருஷ்டி கழிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் கண்டிப்பாக கழியும்.
இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது முறைப்படியும் திருஷ்டி கழிக்கிறதா இருந்தால் அதையும் கழிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருஷ்டி கழித்தா ரொம்ப நல்லது. முடியாத பட்சத்தில் மாதத்தில் ஒரு தடவை அமாவாசை தினத்தன்று இந்த மாதிரி திருஷ்டி கழிச்சிங்கன்னா ரொம்ப 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 நல்லது. உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் திருஷ்டி கழியும். உடல் சோர்வுகள், உடல் உபாதைகள், வேறு ஏதாவது கண் திருஷ்டினால் நடக்கக்கூடிய தீங்குகள், அது அனைத்திலிருந்தும் நம் குடும்பத்தை பாதுகாக்கலாம். வாரத்துக்கு ஒரு முறையாவது திருஷ்டி சுத்தி போடுங்க, அல்லது மாதத்துக்கு ஒரு முறையாவது நான் சொன்ன முறையில் நீங்கள் திருஷ்டி சுத்தி போட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்க எதிர்மறையான சக்திகள், கண் திருஷ்டிகள் அனைத்தும் அடியோடு கழிஞ்சிரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்கள். நன்றி, வணக்கம்.